about that. What is failure in a relationship? நீங்க சக்சஸ் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் பிடிச்சவங்க கூட இருந்து பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம். பிடிச்சவங்க நம்ம கூட இல்ல அப்படினும்போது அது ஃபெயில். ஏன் கூட இல்ல அப்படினா நம்ம நிறைய விஷயத்துல ஃபெயில் ஆயிருப்போம். It all depends upon the expectation. And the expectation based பண்ணி தான் ஒண்ணு இருக்கும். Expectation always hurts. Expectation என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு இல்லையா. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும் போதே கொஞ்சம் ஃபெயிலியரோ ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வை டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் போடுங்க. யூ ஹர்ட் தெம், யூ ஹவ் யூஸ் சம் வேர்ட்ஸ், சில சமயம் காயப்படுத்திருக்கீங்க, சில சமயம் ரொம்ப திட்டி இருக்கிறீங்க. அது அப்படி ஒரு சினாரியோவே இல்லை, உங்களோட கற்பனையில் நிறைய விஷயத்த அவங்கள ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள உங்களை விட்டு பிரிய வச்சுருக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபெயிலியரை கொடுக்கும். இவ்வளோ நாள் இருந்ததை நீங்கள் வேல்யூ பண்ணாமல் போயிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரெசன்ஸோ இல்லை ஒரு 30 மினிட்ஸ் ப்ரெசன்ஸோ கொடுத்த சந்தோஷம் ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் உழைச்சி அந்த 10 மணி நேரம் கொடுத்துருக்காது. அந்த ஒரு லவ் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 30 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு 1 ஹவர் கொடுத்த ஒரு சந்தோஷம் இந்த 24 மணி நேரம் மொத்தமாக பேலன்ஸ் இருக்கிறது கொடுத்துருக்காது. அதுவே போதும் அப்படின்னு தோணும். இங்கே தொடுதலோ இல்லை முத்தம் கொடுக்குறதோ இல்லை கட்டி அணைத்தலோ மட்டுமே காதல் இல்லை. நம்ம கிட்ட பாசமாக பேசுகிறதோ இல்லை அக்கறை செலுத்துறதுக்கோ இல்லை நம்மளுக்காக யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கோ இல்லை ஐ எம் லிவிங் ஃபார் ஹர் ஆர் ஹிம் அப்படின்றது தான் இங்கே வாழ்க்கையே. அப்படி ஒருத்தர் இல்லை வி ஹவ் லாஸ்ட் தேம் அப்படின்னா அதுதான் பெரிய ஃபெயிலியராக தெரியும். நெக்ஸ்ட் டே ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஃபார் வாட் ஃபார் ஹூம் ஐ கேன்ட் ஈவன் கான்சன்ட்ரேட் ஆன் மை ஒர்க். என்னால் அது மேலே ஃபோக்கஸே போகாது. சில சமயம் இந்த மாதிரியான ஒரு உறவுகளில் நம்ம பிடி கொடுக்காமலே இருந்திருக்கலாமோ, இவ்வளோ நாள் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாமா, நம்ம ஏன் இந்த காதலில் விழுந்தோம் அப்படின்லாம் கூட தோணும். அது விழுந்த பிறகு அது விட்டு போகும்போது தான் இன்னும் அதிகமாக அந்த பிளவு வந்து ஜாஸ்தியாக காதலை இன்னும் தேடும், காதல் தேவை அப்படின்னு தோணிட்டுருக்கு. ஏ நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஒரே ஒரு பெண்ணை மட்டும் தேடுது, அந்த ஒரே ஒரு மனசை மட்டும் தேடுதுன்னா அதுதான் காதல். அப்போ இந்த ஃபெயிலியரை வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் ஏற்றுக்கிட்டு ஓகே வேறு பொண்ணா இல்லை 100 பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஐ எம் சீக்கிங் ஃபார் சம் லஸ்ட், ஓகே திஸ் இஸ் நாட் லவ். ஸோ அப்போது அந்த ஒரு பொண்ணுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா, அந்த பையனுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க யாரோ அப்படின்னா தட்ஸ் லவ். அந்த அந்த ஃபெயிலியரை வந்து அவ்வளோ லேஸ்லாம் சும்மா அப்படியே ஓவர்கம் பண்ணிட்டுலாம் வந்துட முடியாது. பிகாஸ் மற்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இஃப் யூ ஃபெயில் இன் அ பிஸ்னஸ் அகைன் யூ கேன் ஏர்ன் இன் லவ் அகைன் பட் நாட் த சேம் பர்சன். அதுதான் இங்கே பிரச்சனை. இஃப் யூ ஃபெயில் இன் லவ் நோ சார், வை டஸ் செல்ஃப் லவ் கோ சார்? செல்ஃப் லவ் கண்டிப்பாக போவோம். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகும்போது செல்ஃப் லவ் போவோம். நம்மளோட முகமே காட்டி கொடுத்துரும் பிகாஸ் ஆஃப் த ஓவர் திங்கிங். ஓகே ஓவர் திங்கிங் எவ்ரி திங், ஓவர் திங்கிங் தி சேம் திங். ஸோ அதுவே நம்மளோட முகத்தில் காட்டி கொடுத்துரும், அந்த கண்கள் காட்டி கொடுத்துரும் நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறோம் அப்படின்னு. நம்மளை மேலே என்ன தான் செல்ஃப் லவ், நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணி என்ன தான் க்ரீமை போட்டாலும் நம்ம அந்த முகம் தெளிவாக தெரிஞ்சிடும் இது ஏதோ ஒரு மனக்கவலையில் இருக்குது அப்படின்னு. நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு தோணாது, எதுக்கு தலை வரணும்னு தோணும், எதுக்கு வெளியே போகணும்னு தோணும், யார் பார்க்க போகிறா அப்படின்னு தோணும், பார்க்குறவங்களே இல்லையே அப்படின்னு தோணும். ஸோ ஒரே காம்பினேஷனில் சம்டைம்ஸ் காஸ்ட்யூம்லாம் போட்டிருப்போம்ல, ஏ நான் இன்னைக்கு பிளாக்ல வருவேன் நீயும் பிளாக்ல வா, நான் இன்னைக்கு எல்லோ நீயும் எல்லோவா, இப்படிலாம் சொல்லிலாம் வந்திருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் அதை வந்து ஒரு 10-20 செல்ஃபி எடுத்திருப்போம் அதே காஸ்ட்யூம் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில். சம்டைம்ஸ் அது வேறு யாரா கேட்டேனா இட்ஸ் அ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், ஏய் நான் பிளான்டே கிடையாது அப்போ போட்டு வருவான் எனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி அந்த டாக்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு அப்போ இருந்த அந்த ஒரு செல்ஃப் லவ் போக வை ஆகிட்டு அப்படின்ற மாதிரி தோணும். இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் நாள் ஆகும். அதை நம்மளோட ரிக்ரெட்னு ஒன்று வரும், நம்ம மேலே இதெல்லாம் தப்பு இருக்குது இதை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் சரியாயிட்டு வருவான் இல்லை அவன் சரியாயிட்டு வருவான். சக்ஸஸ்க்கு பிளான் பண்ணுமா சார்? பிளானிங்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் அகெயின் எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் தான் போயிடுவீங்க. நான் இப்போ சக்ஸஸுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே விஷயந்தான், நெவர் க்யூட். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தா நெவர் க்யூட், என்ன வேணாலும் தடங்கள் வரும். நீ எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்களே, நான் சொல்கிறது அடுத்த வருஷமே இதை அடையணும்னு நினைக்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன், இல்லை 6 மாதத்துக்குள்ளேயே இதை அடையணும்னு நினைக்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு ப்ராசஸ்ன்றதை முதல்ல புரிஞ்சிக்கும். எவ்ரி பிஸ்னஸ் ஹேவ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பீரியட். ஆல் ஆஃப் அ சடன் நடக்கவே நடக்காது. ஒரு நேமை பில்ட் பண்ணுறதும் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்குமே உனக்கு மினிமம் இட் வில் டேக் 2-3 இயர்ஸ். மற்றவனுக்கு போய் இந்த பிராண்டோ இந்த லோகோவோ இதுதான் உன்னோட நேம் அப்படின்னு போய் ரீச் ஆகிறதுக்கே இட் வில் டேக் 2-3 இயர்ஸ். அப்போ நீ வந்து ஆரம்பிச்சிருவே உடனே விசிட்டிங் கார்டு போட்டுருவே, உடனே பிஸ்னஸை டெவலப் பண்ணிடணும், அடுத்த மாதத்துலேருந்தே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்துடணும், எப்படி நடக்கும்? ஸோ லைக் இட் வி நீட் பேஷியன்ஸ். ஸோ பொறுமையாக தான் நடக்கும், பிளானிங்லாம் தேவையில்லை, சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஸோ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி
யூ ஷுட் நாட் மிஸ் அண்ட் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு மட்டும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்பீங்க, சைடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பெரிய ஒரு கான்டாக்ட்ஸை கொடுக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் இஸ் யுவர் ரியல் அசட். அந்த கான்டாக்ட்ஸ் தான் உனக்கு இன்னும் மேற்கொண்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். வி ஆர் நாட் மென்ட் டு டூ ஒன்லி ஒன் திங், வி கேன் டூ மெனி திங்ஸ்.